பாராயணத்தில் கலந்து கொள்ளும் அன்பர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த வழிபாடு, பாராயண வழிபாட்டில் கலந்து கொள்கின்ற மக்கள் எல்லா நன்மையும் அடைவார்கள். மேலும் இங்கே தொடர்ந்து தர்மகாரியம் நடந்து வருகிறது. வேற எங்கேயும் இப்படி நடக்க முடியாது. ஓரிரு நாள் செய்வார்கள். ஏதோ மாதம் பூச நட்சத்திரம், பௌர்ணமி, ஏதோ விழாக்காலத்தில் சித்ரா பௌர்ணமி, பங்குனி உத்திரம், இது போன்ற நாட்கள் தான் செய்வார்கள். தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல் ஓங்காரக்குடியில் தான். வேறெங்கும் இருக்க முடியாது, இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆக தொடர்ந்து ஒரு காரியம் நடக்குதென்றால் அங்கே அருள்பலம் வேண்டும். அருள்பலம் இல்லை என்றாலும் முடியாது. அருள்பலம் உள்ள மக்கள் தான் இது காரியம் செய்வார்கள், செய்து கொண்டிருப்பார்கள். நம்ம அகத்திய சன்மார்க்க சங்க தொண்டர்கள் செய்கிறார்கள், நல்ல சிறந்த காரியம். மற்ற இடத்தில் செய்ய முடியாது, அப்படி செய்தாலும் இங்கே பிரச்சனை இருக்கும். ஒரு குடும்பம் நல்லபடி நடக்குது, தடையில்லாது பெண்ணுக்கு திருமணம், பையனுக்கு திருமணம், எல்லோருக்கும் குழந்தைகள், நல்ல ஒரு அமைப்பு, தடையில்லாமல் குடும்பம் நடக்குது என்றால் அந்த குடும்ப தலைவன் நல்லது செய்ய புண்ணியம் செய்திருக்கிறான். புண்ணியம் செய்த குடும்ப தலைவன் இருந்தால்தான் அங்கே நோய் நொடி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், வம்பு வழக்கு இல்லாமல் அந்த குடும்பம் நல்லபடி இருக்கும். பிறக்கும் குழந்தையும் அழகான குழந்தையாக இருக்கும், இல்லை என்றால் நோய்வாய்ப்பட்ட குழந்தையாக இருக்கும். ஆக குடும்ப தலைவன் புண்ணியவனாக இருக்க வேண்டும். அதுபோல் ஒரு சங்க தலைவன், தலைமை தாங்குகிறவன் புண்ணியவனாக இருக்க வேண்டும், அல்லது புண்ணியவானுடைய ஆசி பெற்றவனாக இருக்க வேண்டும், என்றால் காரியம் நடக்காது. ஆகவே புண்ணியவான்கள் புண்ணியவான்களை முறைப்படுத்தப்பட்ட 131 மகான்கள் ஞானிகள் இருக்கும். ஸோ இது போல் சித்தர்கள் போடித்தப்பை அன்பர் மூர் செலபிரெட்டியார் அவர்களும் கோளறு பதிகத்தை, திருஞான சம்பந்தன் என்றாலே இறையில் பதினாலகம் கிட்டுக்கிட்டு நட்டுங்கண்ணா, திருஞான சம்பந்தன் நாமத்தை சொன்னாலே அவர் இயற்றிய கோளறு பதிகத்தையே ஒரு நம்ம சுப்பிரமணிய செட்டியார் அவர்களும், வான்புகழ் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளை அன்பர் கருணாகரன் அவர்களும் பாராயணம் செய்து படித்தார்கள். அவர்களை மனமாற வாழ்த்துக்கிறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.